ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எஸ் இப்போது நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஹிந்துஸோட வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பூஜை அண்ட் பிரசாதம் அப்படின்னு அவங்க வீடெல்லாம் கழகட்டும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து உண்மையிலே ஒரு டெம்பிள் ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான். எஸ் கோவிலில் வந்துட்டு இந்த ரெசிபி ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் நம்ம எல்லாருக்குமே கோவிலில் தர பிரசாதம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ்பெஷலி இந்த தேங்காய் சாதம் வந்துட்டு கோவிலில் கொடுக்கறது உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அண்ட் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டெம்பிள் ஸ்டைல் கோகோனட் ரைஸ், அதாவது கோவிலில் செய்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் நம்மளோட வ்ளாகில். ஸோ வாங்க பார்த்துடலாம் இந்த தேங்காய் சாதம் எப்படி குயிக்காக செய்யணும் அண்ட் எவ்வளோ ஈஸியாக செஞ்சால் இந்த மாதிரி கோவிலில் தர்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் உதிரி உதிரியாக செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு குக்டு ரைஸ், அதாவது சாதத்தை வந்து வேக வச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் ரைஸ் வந்துட்டு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு பேனில் தேங்காவை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஆயில் யூஸ் பண்ணியும் நம்ம ரோஸ்ட் பண்ணலாம், ஆனால் தேங்காவை வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது தான் அந்த தேங்காயில் உள்ள அரோமா உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுதான் இந்த டெம்பிள் ரைஸ் கோகோனட் ரைஸோட ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டே. ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணியே எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற தேங்காய். நான் வந்துட்டு இங்கே ஒரு தேங்காய் ஃபுல்லாக கிரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அது வந்து ப்ரௌன் ஆகாமல் இருக்கும். அண்ட் கோவிலில் தர இந்த கோகோனட் ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல விலை விலைன்னு இருக்கும், அதுக்கு காரணம் இது தான். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அட்லீஸ்ட் ஃபார் 10-15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த தேங்காய் நம்ம வதக்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த தேங்காய் வதங்கிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஃபைனல் ஸ்டேஜ். பார்த்தீங்கனாலே தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக ஆகிடும் அண்ட் லைட் ஒரு அரோமா வர ஆரம்பிச்சிடும் தேங்காயில். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற இந்த தேங்காவை வந்துட்டு நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸில் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி தேங்காய் சாதம் செய்வாங்க, ஆனால் தேங்காய் பால் சேர்த்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிரேட்டட் தேங்காய், அதாவது துருவின தேங்காய் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கோகோனட் ரைஸ் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அது உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் பாருங்கள் இந்த தேங்காய் வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு அண்ட் கலரும் வந்துட்டு நல்ல ஒரு ஒயிட் கலரில் தான் இருக்குது, ப்ரௌன் கலராக மாறாமல். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் நல்ல கிறிஸ்பியான ஒரு கிரேட்டட் கோகோனட் வந்து கிடைச்சிடும். அண்ட் இந்த ரைஸ் வந்துட்டு நீங்கள் இன்னும் உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம், ஆனால் கோவிலில் வந்துட்டு நார்மல் ரைஸில் தான் செய்வாங்க. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் பாயில் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ தனியாக ஒரு பேனில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுறது கோகோனட் ரைஸுங்கிறதுனால அதுக்கு எக்ஸாக்டாக இந்த கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி செஞ்சால் தான் அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் வந்துட்டு காயறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் காயப்பொடி, அதாவது அசஃபோட்டிடா ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சுட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம மற்ற பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதாவது சன்னா தால்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கடலைப்பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஒரு கிரன்ச்சி ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வேர்க்கடலையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வேர்க்கடலை வந்துட்டு ஆப்ஷன் தான், நம்மளுக்கு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எந்த சவுத் இந்தியன் வெரைட்டி ரைஸ்க்குனாலுமே நம்ம வேர்க்கடலை யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும், பிகாஸ் கிட்ஸுக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரைஸுமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கேஷ்யூஸ் அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் காரத்துக்கு வரமிளகாய் நான் கொஞ்சம் தாளிச்சிடுறேன். நம்ம இங்கே வேர்க்கடலை கேஷ்யூஸ் எல்லா நட்ஸுமே ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களும் வந்துட்டு இந்த மாதிரி நட்ஸ் இருக்கிறதுனால நல்லா மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு இந்த தேங்காவோட ஃப்ளேவரும் இந்த ரைஸில் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த கோகோனட் ரைஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோவில் ஸ்டைல்
தேங்காய் சாதம் சாப்பிட்டு பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையிலே இந்த வெரைட்டி ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ நம்ம தாளிசம் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கிற அந்த ரைஸ் அண்ட் அந்த கோகோனட் வறுத்து வச்சுருக்கிறதுல நம்ம ஆட் பண்ணிடலாம். அண்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம் சாதத்தை. அவ்வளோதான் நம்மளோட இந்த கோகோனட் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போது சாதம் வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த கோகோனட் ரைஸ் நல்ல உதிரி உதிரியாக அமைஞ்சிருச்சு. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் உதிரி உதிரியாக வேணும் சாதம் அப்படின்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்துட்டு எங்கள் அம்மாவோட ஒரு சிக்னேச்சர் ரெசிபி அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ இனிமேல் நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டியதுதான். ஸோ ரொம்ப டிவைனாக வித் ஃப்ளவர்ஸ் அண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலான மண்பானையில் நம்ம சாமிக்கு வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட இந்த கோவில் ஸ்டைல் கோகோனட் ரைஸ் இஸ் ரெடி. ஸோ இந்த மாதிரி நவராத்திரிக்கு எவ்ரி ஈவினிங்ஸ் மட்டும் இல்லாமல் மூணு நேரமும் சாமிக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நம்ம வந்துட்டு நெய்வேத்தியம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஸோ ஆல்வேஸ் லீவ் யுவர் லைக்ஸ் ஃபார் மீ அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.